வணக்கம் மக்களே. சென்னை ஈசிஆர்ல ஈஜம்பாக்கத்துல உள்ள பிரார்த்தனா தியேட்டர் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. டிரைவ் இன் தியேட்டர், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பீச் டிரைவ் இன் தியேட்டர். அதுவும் சென்னையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் முதல் முறை. அந்த தியேட்டர் பிரார்த்தனா தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிக்கஸ்ட் நியூஸ் தான் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு பிரார்த்தனா தியேட்டர்ன்றது வந்து டெமாலிஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இங்க அக்வேர் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய இடத்தை வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வில்லாஸா வந்து ஆக்க போறாங்க. கிட்டத்தட்ட 550 கோடி டீல் வந்து சைன் பண்ணிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அதையும் தாண்டி ஒரு இந்தியாஸ் ஃபைனஸ்ட் ஒரு ஒரு டிரைவிங் தியேட்டர், அதையும் தாண்டி வந்து சம ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், தியேட்டர் ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும், அந்த ஒரு இது நான் வந்து போனது இல்லை பர்சனலாக சொல்லலாம். பட் வந்து அது கேட்டிருக்க நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப வந்து ஹார்ட்ஃபெல்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஏன் அப்படி கேட்டிங்கன்னா அது அந்த ஒரு மாதிரி தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பீச் வியூவோட ஃபேமிலி ஸ்பாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்ஸ்லாம் வந்து கூட்டு போனீங்க, செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நிறைய படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டிரைவிங் தியேட்டர்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ பெஸ்ட் கோயம்பீட்டில் அவ்வளோ பெஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வந்து இப்போ டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து லேட்டஸ்ட் நியூஸ் வந்து கேள்விப்படுறோம். ஸோ வந்து பிரார்த்தனா அது வந்து அவுட்டோர் ஆராதனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்க்ரீனும் இருக்குது. அது வந்து இன்டோர் நார்மல் தியேட்டர் மாதிரி நார்மல் ஸ்கிரீனிங் வந்து நீங்க உள்ள உட்காந்து பாக்குற மாதிரி ஸ்கிரீனிங்கும் இருக்கு. ஸோ அந்த தியேட்டர் வந்து ஒரு கோவிட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ஸ்க்குலாம் வந்து சாபமா என்னன்னு தெரியல. ஸோ அந்த தியேட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூடப்பட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ் ஃபேஸ் பண்ண லாஸ் அந்த மாதிரி. ஸோ அதனால மீள முடியாத ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டீல் வந்து சைன் பண்றாங்கன்னு போது கண்டிப்பா அவங்க வந்து இடத்தையும் கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு பட்சத்துல வந்து இப்படி ஒரு சைன் வந்து டீல் வந்து சைன் பண்ணிருக்காங்கன்றது பெரிய பெரிய வருத்தமா இருக்கு. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாஸ் ஃபைனஸ்ட் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் சென்னையில இருக்க ஒரு தியேட்டர். ஸோ இதுக்கப்புறம் சவுத் இந்தியால வந்து இதுக்கப்புறம் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தியேட்டர் வந்து இதுக்கப்புறம் வருமானு தெரியல. சென்னை ஈசியால வந்து எவ்வளவு தியேட்டர்ஸ் இருந்தாலுமே இந்த ஒரு இஞ்சம்பாக்கத்துல ஸ்பெசிபிக்கான ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணதுன்றது ஏன்னு தெரியல. ஸோ எஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வந்து கேள்விப்படுறோம், கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தியேட்டர்ஸ் வந்து நிறைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து செய்யப்பட்டிருக்கு, ரெனோவேஷன்ற பேர்ல வந்து நிறைய வந்து ஸ்டாப் ஆயிருக்கு, இந்த மாதிரி அக்வயரும் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி வச்சாங்க, வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் அந்த விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நானும் வந்து சொல்றேன். நன்றிகள்.